எடையை குறைக்கணும்னா காலை உணவாக தயவு செய்து இதை எப்பவுமே சாப்பிடாதீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவு தான் அன்றைய தினத்தை சிறப்பாக கொண்டு செல்லும் நம் அனைவருக்குமே காலை உணவோட முக்கியத்துவம் தெரியும் இருப்பினும் சில உணவுகளின் மீதுள்ள ஆசைனால் நேரம் காலம் பார்க்காம அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம் இன்னும் சிலர் காலையிலேயே ஆரோக்கியமான உணவுப் பொருள் என்று சில தவறான உணவுகளை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க ஸோ போனா பலருக்கு எந்த உணவுகளை காலையில சாப்பிடுவது சிறந்தது என்றே தெரியாது குறிப்பா எடை குறைக்கும் டயட்ல இந்த மாதிரியான செய்தால் குறைவதற்கு பதிலாக தான் வந்து அதிகரிக்கும் எனவே எடையை குறைக்க வேண்டுமானால் காலையில சாப்பிடக்கூடாத சில உணவுகளை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் அதை பின்பற்றி நன்மை பெறுங்க குறைந்த அல்லது நார்ச்சத்து இல்லாத செரில்கள் செரில்கள்ல ஹார்போஹைட்ரேட்கள் மற்றும் சர்க்கரை வந்து அதிகம் அதே சமயம் நார்ச்சத்து மிகவும் குறைவு ஆகவே இது ஒருவருடைய ரத்த சர்க்கரை அளவை சட்டென்று அதிகரித்து பின் வந்து குறைச்சிரும் எனவே இதனால் இது காலையிலேயே உணவுகளின் மீது ஆர்வத்தை அதிகரிப்பதோடு மந்தமான மனநிலைக்கும் தள்ளும் ஒவ்வொரு வேலை உணவிலையும் குறைந்தது மூன்று கிராம் நாச்சத்தை நிறைந்திருக்க வேண்டும் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் வந்து சொல்றாங்க எனவே செருள்களை ஒன்பதாக இருந்துச்சு அப்படின்னா அத்தோட நாச்சத்தை நிறைந்த பெர்ரி பழங்கள் ஆழ் விதைகள் மற்றும் பாதாமை சேர்த்து சாப்பிடுங்க இதனால ஒரு வேளைக்கு தேவையான நாச்சத்தை வந்து நீங்க பெறலாம் பார்கள் பெரும்பாலான பிரேக்ஃபாஸ்ட் பார்களில் புரோட்டீன்கள் மற்றும் நார்ச்சத்துகளுடன் ஏராளமான அளவில் சர்க்கரையும் நிறைஞ்சிருக்கு ஊட்டச்சத்து நிபுணர்கள் காதிகாலை உணவில் சர்க்கரை அதிகமான உணவுப் பொருள் சேர்ப்பதை தவிர்க்குமாறு சொல்றாங்க எனவே இனிப்பான பிரேக்ஃபாஸ்ட் பார்களை காலை உணவாக உண்ணாதீங்க கொழுப்பில்லாத யோகர்ட் கொழுப்பு குறைவான யோகர்ட் பால் பொருட்களுக்கு எதிரானது மேலும் அதிகாலையில் மிகவும் குறைவான அளவில் உணவை உண்பதனால பிரச்சனையைத்தான் சந்திக்க நேரிடும் பலரும் காலையில குறைவான அளவில் காலை உணவை உண்பதனால பசி உணர்வு அதிகரித்து மதிய உணவிற்கு முன்பே பல நொறுக்கு தீனிகளை சாப்பிட தூண்டிவிடுது இதன் விளைவாக உடல் எடை குறைவதற்கு பதிலாக அதிகரித்துவிடும் எனவே ஒருவருடைய காலை உணவுல கட்டாயம் இருநூற்று ஐம்பது முதல் நானூறு கலோரிகள் இருக்க வேண்டியது அவசியம் ஆகவே கொழுப்பு இல்லாத யோகர்ட் சாப்பிட வேண்டுமானால் அத்துடன் சிறிது ஓட்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல ஆற்றல் வழங்கும் உணவாக இருக்கும் ஜூஸ் காலை உணவாக ஜூஸ் குடிக்கும் பழக்கம் பலருக்கும் இருக்கும் ஜூஸ் ஆரோக்கியமான பானம் தான் ஆனால் அதிகாலையிலேயே ஜூஸை குறைப்பது தான் தவறானது மற்றும் ஆரோக்கியமற்றதும் கூட ஒரு டம்ளர் ஜூஸ்ல ஹார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை அதிகம் நிறைஞ்சிருக்கும் இதனால உடலுக்கு மற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் இருக்கும் முக்கியமாக ஜூஸ்களில் புரோட்டீன்கள் இருக்காது போதுமான புரோட்டீன் இல்லாத ஜூஸ்களை அதிகாலை உணவாக உட்கொண்டா மதிய உணவிற்கு முன்பே பசி அதிகம் எடுத்து கண்ட உணவுகளை ஒண்ண வைத்து உடல் எடையை கூட்டிவிடும் டோனட் இன்று டோனட் பலரது காலை உணவாக இருக்கு ஆனால் அதை கட்டாயம் தவிர்க்கணும் ஏன்னா இதுல சர்க்கரை சுத்திகரிக்கப்பட்ட ஹார்போஹைட்ரேட் அதிகம் மற்றும் இதுல நன்கு வருத்தெடுக்கப்பட்ட கொழுப்பும் இருக்கு இந்த உணவுப் பொருளை எப்போதாவது சாப்பிடலாமே தவிர காலை உணவாக சாப்பிட ஏற்றது இல்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்